Hi guys, நீங்க இப்ப பார்த்த இந்த बर्थडे வீடியோ மாதிரி உங்களுக்கும் பண்ணனும் அப்படினா இந்த வீடியோவை ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க இதுவரைக்கும் Blue Princess Edits சேனலை subscribe பண்ணல அப்படினா subscribe பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற bell icon-ஐ click பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு notification வரும். இப்போ எப்படி வீடியோ பண்ணலாம்னு பார்க்கலாம். இந்த வீடியோ பண்றதுக்கு ஒரு டெம்ப்ளேட் வேணும். அதோட லிங்க் description-ல இருக்கு. டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறமா Kinemaster Pro application ஓபன் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ணதும் சென்டர்ல ஒரு + ஐகான் இருக்கும். அதை click பண்ணிக்கோங்க. Click பண்ணதும் ratio பாத்தீங்கன்னா 16:9 select பண்ணிக்கோங்க. Ratio select பண்ணதும் Kinemaster-ஓட interface ஓபன் ஆகும். ஓபன் ஆனதும் media option click பண்ணிக்கோங்க. அங்க இருந்து background பாத்தீங்கன்னா black color select பண்ணிக்கோங்க. அப்புறமா கீழ time extend பண்ணிக்கோங்க. Time extend பண்ணதுக்கு அப்புறமா layer option click பண்ணிக்கோங்க. media போங்க. நம்ம download பண்ண அந்த template-ஐ click பண்ணிக்கோங்க. இந்த template-ஐ full screen convert பண்றதுக்கு cut option பக்கம் பாத்தீங்கன்னா frame icon இருக்கு. அதை click பண்ணிக்கோங்க. click பண்ணி second option நீங்க வந்து select பண்ணிக்கோங்க. அப்புறமா ரைட் சைடு பாத்தீங்கன்னா chroma key இருக்கு. அதை enable பண்ணிக்கோங்க. இப்போ நீங்க enable பண்ணதும் green color remove ஆயிரும். அப்புறமா மேலே பாத்தீங்கன்னா 31 and கீழ பாத்தீங்கன்னா 65 இருக்குது மாதிரி நீங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வெச்சுக்கோங்க. இப்போ நாம image add பண்ண போறோம். அதுக்கு layer option click பண்ணிக்கோங்க. media போங்க. அங்க இருந்து உங்களுக்கு வேணும்ங்கற ஒரு image-ஐ நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த இமேஜோட டைம் பாத்தீங்கன்னா ஒரு 5 or 6 இருக்குது மாதிரி நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்டெண்ட் பண்ணதுக்கு அப்புறமா பின்னாடி பாத்தீங்கன்னா black color screen தெரியுது. அதுக்கு மேல இந்த இமேஜை நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி வெச்சுக்கோங்க. வெச்சிட்டு லெஃப்ட் சைடு பாத்தீங்கன்னா 3 டாட்ஸ் இருக்கு. அதை கிளிக் பண்ணி சென்ட் டு பேக் ஆப்ஷன் வந்துட்டு நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இமேஜ் பாத்தீங்கன்னா கரெக்ட்டா இருக்கும். அப்புறமா இது வெளியில தெரியிறது மாதிரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வெச்சுக்கோங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு இமேஜ் ஆட் பண்ண போறோம். அதுக்கு லேயர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. மீடியா போங்க. இன்னொரு இமேஜ் நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த இமேஜோட செகண்ட் பாத்தீங்கன்னா 6 செகண்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்றது மாதிரி வெச்சுக்கோங்க. இதே சென்ட் டு பேக் ஆப்ஷன் கொடுத்து பின்னாடி கொண்டு வாங்க. அப்புறமா இந்த இமேஜும் கரெக்ட்டா வெளிய தெரியிறது மாதிரி நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி வெச்சுக்கோங்க. அப்புறமா இந்த டெம்ப்ளேட்டோட எண்டிங்ல பாத்தீங்கன்னா ஒரு டிசைன் இருக்கும். அதுக்குள்ளே ஹேப்பி பர்த்டே நம்ம வந்துட்டு எழுத போறோம். அதுக்கு லேயர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அங்க டெக்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஹேப்பி பர்த்டே நீங்க வந்துட்டு டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணதுக்கு அப்புறமா ஓகே கொடுங்க. அப்புறமா நீங்க டைப் பண்ண அந்த வேர்ட் பாத்தீங்கன்னா டிசைனோட சென்டர்ல வரது மாதிரி நீங்க வெச்சுக்கோங்க. அதுக்கு அப்புறமா ரைட் சைடு ஏஏ ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி உங்களுக்கு வேணும்ங்கற ஃபாண்ட் ஸ்டைல்ல வந்துட்டு நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறமா ரைட் சைடு பாத்தீங்கன்னா ரவுண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி உங்களுக்கு வேணும்ங்கற கலர் அட்ஜஸ்ட் பண்ணி வெச்சுக்கோங்க. இவ்ளோவும் பண்ணதுக்கு அப்புறமா இந்த வீடியோல தேவையில்லாத பார்ட்ஸ்லாம் நம்ம கட் பண்ண போறோம். அதுக்கு கட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்க வந்துட்டு கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஆடியோ ஆட் பண்ண போறோம். அதுக்கு ஆடியோ ஆப்ஷன் இருக்கு. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா அங்க போய்ட்டு உங்களுக்கு வேணும்ங்கற சாங் நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நாம இந்த வீடியோவை சேவ் பண்ண போறோம். அதுக்கு லெஃப்ட் சைடு பாத்தீங்கன்னா ஷேர் மாதிரி ஒரு சிம்பல் இருக்கு. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா கீழ பாத்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வீடியோ எக்ஸ்போர்ட் ஆயிரும். எக்ஸ்போர்ட் ஆகி உங்க கேலரியில டைரக்டாவே சேவ் ஆயிரும். இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்கலாம். பை பை ஃப்ரெண்ட்ஸ். Thanks for watching.